வணக்கம், வந்தனம் அண்ட் நமஸ்கார். வெல்கம் டு ஆண்டி டாக்ஸ். டைட்டானிக் கப்பல், இது வந்து ஒரு மர்மமான ஒரு விஷயமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு பக்கம் ஆகிப்போச்சு. இருந்தாலும் இதன் மூழ்கினதுக்கு உண்டான நிறைய மர்மங்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மூழ்கினது டைட்டானிக் கப்பலே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க, அது மோதினது ஐஸ் பாறையே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு வலிமையான ஒரு கப்பல் எப்படி 2 பகுதியாக உடஞ்சி விழுந்தது அப்படிங்கக்கூடிய கேள்வியும் இருக்குது. அதில் ஒருத்தர்கிட்ட கூடவா பைனாக்குலர் இல்லை, இருந்தது எல்லாமே ஒரு அறையில் வச்சு பூட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னும், ஏன் பூட்டி வச்சுருந்தாங்க, அதனுடைய சாவி யாருக்கிட்ட போச்சு அப்படின்னும், இந்த மாதிரி பல மர்மமான கேள்விகள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, டைட்டானிக் வந்து ஒரு சீ டைவர் உள்ளே போய் பார்க்குற வரைக்கும் அது 2 துண்டுகளாக உடஞ்சிது அப்படிங்கிறதே அவர்களுக்கு தெரியல, மொத்த கப்பலும் மூழ்கியிருந்ததுன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல மர்மமான ஒரு அவிழ்க்க முடியாத முடிச்சுகளோடு இந்த டைட்டானிக் உண்டான மர்மம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது என்ன நல்ல மர்மங்கள் இருக்குது, என்ன நல்ல கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன், அப்படி அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கேன். நம்மளுடைய இன்னொரு சேனலான நித்திலன் தண்டபாணி, ஸோ அந்த சேனலையும் கண்டிப்பாக இப்போ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டைட்டானிக் ஏப்ரல் 10, 1912 அன்னைக்கு கிளம்புன அந்த கப்பல் சராசரியாக ஒரு 4-5 நாளைக்குள்ளே அந்த கப்பல் வந்து தண்ணியில் மூழ்கிச்சு. எப்படி மூழ்கிச்சு அப்படின்னு சொன்னால், ஐஸ் கட்டியில் மோதி மூழ்கிச்சு. கிட்டத்தட்ட 2223 பயணிகள் பயணிச்சதில் 1500 பேர் வந்து இதில் இறந்தும் போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சோகத்திற்குண்டான விஷயந்தான். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, மூழ்கினது டைட்டானிக் கப்பலே கிடையாது, அது போலவே இருக்கக்கூடிய ஆர்எம்எஸ் ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மிகுந்த ஒரு ஒரு புதுசாக ஒரு குண்டை வேற தூக்கி போடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஒலிம்பிக் கப்பலுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதனுடைய ஓனர் வந்து இதுதான் டைட்டானிக் அப்படின்னு சொல்லி இதை வந்து அனுப்பிச்சு விட்டுட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியரியும் இருக்குது. என்னமோ அதுக்கு வந்து ப்ரூஃப் இல்லை அப்படின்னு பார்த்துக்குங்களேன், இருந்தாலுமே இப்படி ஒரு தியரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு தியரி சொல்கிறாங்கன்னா, கப்பல் மூழ்கினதுக்கு வந்து கப்பலுக்குள்ளே பிடிச்ச தீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீ எப்படின்னா, கப்பல் முழுசும் தீ பற்றி எரிஞ்சுது அப்படின்னு கேட்டால், இல்லை, அது வந்து இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கோல் ஸ்டீம் என்ஜின் தான் வந்து டைட்டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல். அந்த கப்பலில் வந்து நிலக்கரி யூஸ் பண்ணி தான் வந்து அதுக்குண்டான அந்த ஸ்டீம் பவர் என்ஜின், சரிங்களா. ஸோ அது வந்து இந்த கப்பல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு முன்னாடியிலிருந்து அது எரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கான். அந்த அளவுக்கு அதனுடைய ஹீட் அதிகமானதுனால ஹல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த தண்ணியும் கப்பலும் மீட் பண்ணக்கூடிய அந்த பகுதி இருக்குல்ல, அதனுடைய பாட்டம் ஸ்பேஸ், அது வந்து பயங்கரமாக வீக் ஆகிடுச்சு. அதனால அது போய் மோதின உடனே டப்புன்னு உடஞ்சி போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கப்பல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடியே எதுக்கு வந்து அந்த இதை இன்ஜினை ஆரம்பித்து அந்த கோலை வந்து எரிச்சிருந்துருக்கும் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு கேள்வியாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த நெருப்பு தான் கப்பலை மூழ்கடிச்சுது அப்படின்னா தெரியல, இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கேப்டன், அந்த கப்பலினுடைய கேப்டன் வந்து ரொம்ப வேகமாக வந்து அந்த கப்பலை ஓட்டிகிட்டு போயிட்டாரு. அது வந்து அந்த தன்னுடைய அது போலவே ஒத்து இருக்கக்கூடிய அந்த ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பலை விட என்னால் வேகமாக போக முடியும் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த கப்பலை வேகமாக ஓட்டிகிட்டு போனதுனால தான் வந்து போய் அந்த பாறை மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மோதி கப்பல் மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டால், 2004 ஜியோலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து ஒரு இன்ஜினியரான ராபர்ட் ஹெச் ஐசன்ஹை அப்படிங்கிறவர் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறார், ஒரு எஜுகேஷ்னல் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், கேப்டன் டைட்டானிக்னுடைய கேப்டன் வந்து அந்த கோல் வந்து எரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா, அந்த கோலினுடைய அந்த நெருப்பு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ வேகமாக கப்பலை செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த எச்சா எரிஞ்சிட்டு இருக்க கோல் எல்லாமே வந்து கொஞ்சம் தணிஞ்சு போனது தான் அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியும், தண்ணியாக ஊற்ற முடியும் அவ்வளோ தூரம் எரிஞ்சிட்டு இருக்கிறதுல. அதுக்காகத்தான் கப்பலை வேகமாக ஓட்டினாரே தவிர, இவர் வந்து அந்த போட்டிக்காகலாம் வந்து கப்பலை வந்து வேகமாக ஓட்டலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஒரு ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. தியரி தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கப்பல் வந்து 2 உடஞ்சிது அப்படிங்கக்கூடிய அந்த மர்மமே எப்போ வெளியே வந்தது அப்படின்னு சொன்னால், செப்டம்பர் 1, 1985 ஒரு ஓஷனோகிராஃபரான ராபர்ட் பலார்ட் அப்படிங்கிறவர் வந்து கடலுக்குள்ளே கப்பல் மூழ்கின அந்த இடத்துக்குள்ளே கடலுக்குள்ளே டைவ் அடித்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட கப்பலினுடைய அந்த ரிமைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட 2.5 மைல் கீழே கிடந்திருக்கு. அதுக்கு போய் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது தெரிஞ்சிருந்திருக்கு, கப்பல் வந்து ஒரே அப்படி ஃபுல்லாக கப்பல் மூழ்க கிடையாது, கப்பல் வந்து 2 துண்டாக வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நேராக கொண்டு போய் ஒரு ஐஸ் பாறையில் குத்துனா எப்படி வந்து ஒரு கப்பல் 2 உடையக்கூடிய அந்த இப்படி சென்டர்லேருந்து இப்படி 2 எப்படி உடையும்,
அது வந்து எதாவது பர்பஸ்ஃபுல்லாக அதனுடைய பில்ட்டை வந்து எதாவது இது உடையணும் அப்படிங்கிற பர்பஸ்ஃபுல்லாக இதில் வந்து மோசமான ஒரு கட்டமைப்பில் கட்டியமைச்சு அமைச்சாங்களா, இல்லை இது ஏதாவது இன்டர்னலாக உள்ள ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்டாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு கப்பல் வந்து இது இடிச்சுதா, இப்படியெல்லாம் எந்த விதமான ஒரு கேள்விக்குமே பதில் இல்லாமல், ஆனால் ஒரே ஒரு மர்மம், கப்பல் வந்து அவங்க மொத்தம் அப்படியே ஐஸில் அடித்து அப்படியே மூழ்க கிடையாது, கப்பல் வந்து இரண்டு துண்டங்களாக வந்து உடஞ்சிருந்தது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வரைக்கும் கப்பல் முழுசாக தான் மூழ்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி ரெண்டு துண்டாக உடஞ்சிது அப்படிங்கிறதே வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியல. இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏப்ரல் 14 கரெக்டாக அந்த கப்பல் மூழ்கின நாளில் ஒரு ஜெர்மன் போட்டு தான் வந்து டார்பீடோ அப்படின்னா வந்து இந்த கடலில் வந்து மிசைல் அனுப்புவாங்க இல்லையா, அந்த மிசைல் அனுப்பி தான் வந்து டைட்டானிக் கப்பலை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு எங்கே சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே 1915 அதாவது கப்பல் மூழ்கினதுலேருந்து டைட்டானிக் மூழ்கினதுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளாகவே ஒரு ஜெர்மன் போட்டு லூசிட்டானியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பலை இதே மாதிரி குண்டு வச்சு தகர்க்கிறாங்க. ஸோ இதையும் அதையும் கம்பேர் பண்ணி கண்டிப்பாக ஜெர்மன்காரன் தான் வந்து தூக்கியிருப்பான் அப்படிங்கிற ஒரு தியரியும் சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை எப்படி மறுத்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒலிம்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைட்டானிக் மாதிரியே இருக்குல்லையா, ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது 1911 கரெக்டாக டைட்டானிக் கப்பல் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வருஷம் முன்னாடி அந்த ஒலிம்பிக் அப்படிங்கக்கூடிய கப்பல் ஒரு மிலிட்ரி கப்பல் மேலே போய் மோதி சேதமடைஞ்சிருக்கு. ஸோ அதையும் இதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஜெர்மனுக்கும் அமெரிக்காக்காரங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அதை மறுத்து பேசக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. சரி, இப்போ இந்த டைட்டானிக் அப்படிங்கக்கூடிய கப்பல் வந்து ஐஸ் கட்டியில் மாதிரி மோதி தான் வந்து கீழே விழுந்தது அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. அதோட நம்மளுக்கு கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னல் மெரீனரான கடல்லையே எப்போவுமே தன்னுடைய ஆயுட்காலத்தை முக்கா பங்கு கடல்லையே கழித்த கேப்டன் எல்எம் காலின்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஐஸ் பாறை மேலே மோதிச்சுன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே அந்த கப்பல் வந்து முழுசாக மூழ்கி போயிடும், ஆனால் டைட்டானிக் கப்பல் அப்படிங்கிறது சில நிமிடங்களில் மூழ்கில பல மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிறாரு. அதனால இதுக்குண்டான ஒரே பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், ஆர்டிக் ஓஷன்லேருந்து அண்டார்டிக்கு இப்படி மிதந்து வந்த பனிப்பாறைகள், அதாவது பெரிய பெரிய மலை மாதிரி இல்லை, இப்படி ஃப்ளாட் ஷீட்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் பயங்கர திக்காக இருக்கும், அது மேலே கப்பல் போய் மோதினதுனால தான் கப்பல் உடஞ்சி வந்து உள்ளே விழுந்திருக்கு. அதுவும் சில நிமிஷங்களில் இதாகல, பல மணி நேரம் தண்ணி உள்ளே போய் உடஞ்சி அந்த மாதிரிலாம் பல மணி நேரம் ஆகி தான் கப்பல் வந்து மூழ்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஐஸ் கட்டியை பார்த்தேன் அப்படின்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அந்த இடம் வந்து ஒரு மாதிரி மிஸ்டியாக வந்து நார்மல் ஐ விஷனில் பார்க்கும்பொழுது தெளிவாக தெரியாத மாதிரி இருந்தது, அன்றைக்கி யாருக்கிட்டையும் பைனாக்குலர்ஸ் இல்லை, இருந்திருந்தால் நம்மளுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பைனாக்குலர்ஸ் இப்போ இந்த இடத்துக்கு திருப்பி வருவோமே, பைனாக்குலர்ஸ் வந்து ஏன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு க்ரூ மெம்பர்கிட்ட கூட பைனாக்குலர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ கப்பல்லே பைனாக்குலர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால், இல்லை கப்பலுக்குள்ளே ஒரு சேஃபர் ரூம்குள்ளே பைனாக்குலர்ஸ் எல்லாத்தையும் வச்சு பூட்டியிருந்திருக்காங்க. அந்த பூட்டி அந்த சாவியை ஒரு க்ரூ மெம்பர்கிட்ட இருந்திருக்கு. கப்பல் கிளம்பக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் அந்த க்ரூ மெம்பரை மட்டும் வேற ஒருத்தருக்கு மாற்றி விட்டுட்டு அனுப்பிச்சி விட்டாங்களாம். அந்த சாவி வச்சுருந்த அந்த க்ரூ மெம்பர் தனக்கு மாற்றப்பட்ட அந்த ஆள்கிட்ட அந்த சாவியை கொடுக்காமல் மறந்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த தப்பி பழச்சு அந்த க்ரூ மெம்பர்ஸ் வந்து ஒரு லத்தாஜிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையாலுமே பர்பஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து அந்த பைனாக்குலர்ஸ் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணினாங்களா அப்படின்னு கேட்டால், ஆப்வியஸ்லி தெரியல. அடுத்தது வந்து இந்த கப்பல் மூழ்க போகுது அப்படின்னு சொல்லி எந்த விதமான வார்னிங்குமே இல்லையா, அதாவது இவங்க வந்து அந்த ஐஸ் கட்டியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டைட்டானிக் எந்த விதமான வார்னிங்குமே கிடைக்கலையே அப்படின்னு கேட்டால், இல்லை கப்பல் மூழ்கிறதுக்கு டைட்டானிக் வந்து அந்த ஐஸ் கட்டியில் மோதுறதுக்கு சில 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எஸ்எஸ் கலிஃபோர்னியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல், இந்த இடத்துல ஐஸ் கட்டி வந்து ரொம்ப திக்காக இருக்குது, இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்லி டைட்டானிக்கு ஒரு மெசேஜ் கொடுத்ததாகவும், அதில் வந்து அந்த இடத்துல அந்த ரேடியோ ஆப்ரேட்டராக இருந்த ஜாக் ஃபிலிப் அப்படிங்கிறவர் வந்து அதை டைட்டானிக்னுடைய கேப்டன்கிட்ட கன்வே பண்ணலையாம். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தக்கூடிய செய்தி ஒன்று கிடையாது, ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி கிடையாது அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணினதுனால அந்த மெசேஜ் கேப்டனுக்கு போகலை. அதனால் கேப்டன் வந்து கப்பலை நிறுத்தலை, இதனால தான் கப்பல் மோதிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதுவுமே உண்மையா அப்படின்னு கேட்டால் தெரியல. சரி, இப்போ இந்த கலிஃபோர்னியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல் அட்லீஸ்ட் அவங்களாவது போய் காப்பாற்றிருக்கலாம் இல்லையா, இந்த கலிஃபோர்னியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல் எவ்வளோ தூரத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால், டைட்டானிக் மூழ்கினதுலேருந்து வெறும் 20 கிலோமீட்டருக்கும் குறைவான ஒரு தூரத்தில் தான் அந்த கலிஃபோர்னியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் இருந்திருக்கு. டைட்டானிக்காரங்க எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த டிஸ்ட்ரெஸ் சிக்னல் கண்டிப்பாக அந்த கலிஃபோர்னியன் கப்பலுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் பரந்த கடலில் வந்து 100 கிலோமீட்டர் அப்படிங்கிறதே சராசரியாக பார்த்தா நம்மளுக்கு கண்ணு தெரியும்.
ஸோ 20 கிலோமீட்டருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு டிஸ்ட்ரெஸ் சிக்னல் கண்ணுக்கு தெரியல அப்படின்னும், அந்த டிஸ்ட்ரெஸ் சிக்னலை வந்து எங்கள் ரேடியோ ஆப்ரேட்டர் வந்து கவனிக்கலை, ஏன்னா அவர் வந்து ஆஃப் டியூட்டியில் போயிட்டார் அப்படின்னு சொல்லி, ஒரு ஒரு இப்படி ஒரு பூச்சி அப்படி ஒரு பூச்சுமாக வந்து அந்த எஸ்எஸ் கலிஃபோர்னியன் கப்பல் வந்து பூசினதுனால எங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியல, டைட்டானிக் கப்பல் மூழ்கினதை பற்றி தெரியல, நாங்கள் சிக்னல் கொடுத்தோம்ப்பா அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலிஃபோர்னியன் கப்பல் தன் மேலே பழி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு குண்டையும் தூக்கி போடுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், எங்களை விட இன்னும் பக்கத்துலேயே வந்து ஒரு நார்வீஜியன் கப்பலான சாம்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் இருந்தது, எங்களுக்கு தான் கண்ணுக்கு தெரியல, அவங்களுக்காக தெரிஞ்சிருந்துருக்கலாம்ல, ஸோ இவங்களும் இதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நார்வீஜியன் கப்பல் வந்து இல்லீகலாக வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய சீல்ஸ் எல்லாம் வேட்டையாட வந்திருந்ததாகவும், இவங்க போய் டைட்டானிக் கப்பலை காப்பாற்ற போயிருந்தா இவங்க மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக டைட்டானிக்கில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரெஸ் சிக்னலை இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க வந்து காப்பாற்ற போகலை அப்படின்னு இந்த கலிஃபோர்னியன் கப்பல் வந்து ஒரு இதை போடுறாங்க. இதுக்கும் வந்து எந்த விதமான ஒரு ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆப்வியஸ்லி இல்லை. ஜேபி மார்கன் அந்த 1900s மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரமான, இந்த உலகத்தில் அதிகமான ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனாக இருந்த ஒரு பிஸ்னஸ்மேன், டைட்டானிக் ஒலிம்பிக் இந்த ரெண்டு கப்பலினுடைய ஓனர் இவர் தான். ஸோ இவர் தான் வந்து இந்த டைட்டானிக் கப்பலுக்கு பதிலாக இந்த ஒலிம்பிக்கை அனுப்பிச்சு வச்சதாகவும், காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கப்பல் ஏற்கனவே உடஞ்சி சேதமான நிலைமையில் இருந்திருக்கு, பயணிக்கும் பொழுது அது உடஞ்சால் மட்டும்தான் தனக்கு மிக அதிகமான தொகையில் இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுதான் டைட்டானிக் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி அனுப்பிச்சு வச்சதாகவும் ஒரு தியரி இருக்குது. இந்த தியரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கப்பலில் ஜேபி மார்கனும் அவனுடைய ஃபேமிலியும் போயிருந்துருக்கணும், ஆனால் கடைசி நேரத்தில் அவர் வந்து அந்த பிளானை வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டு அவர் வரலை அப்படின்னு வந்து சொல்லிட்டார். ஸோ ஜேபி மார்கனுக்கு வந்து ஏற்கனவே அந்த கப்பல் மூழ்க போகுது அப்படின்னும், இந்த கப்பல் மூழ்கிறதுக்கு உண்டான எல்லா ஏதுவான வேலைகளும் அவர் செஞ்சு வச்சுட்டாரு அப்படிங்கிறதையும் ஒரு தியரியாக சொல்லப்படுது. அடுத்தது, இந்த கப்பலில் வந்து சராசரி மினிமம் அமௌண்ட் கேரி பண்ணக்கூடிய சேஃப்டி போட்ஸ் 50, ஆனால் அந்த கப்பலில் வெறும் 20 போட்டு தான் இருந்திருக்கு. ஏன் இந்த டெஸ்ட்டு வந்து அதை பண்ணவே இல்லை, ஏன் இந்த மினிமம் ரெக்குயர்மெண்ட் மீட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நிறுத்தலை அப்படின்னு கேட்டால், தெரியல, ஒருவேளை எக்ஸ்பென்சஸ் அதிகமாக ஆகக்கூடாது, அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜேபி மார்கன் அண்ட் டீம் வந்து 20 போட்டு தான் வச்சு அனுப்பிச்சாங்களா, ஸோ இதனால தான் வந்து உயிர் சேதம் வந்து அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னலாம் நிறைய கேள்வி வந்தாலுமே, இதுக்கும் எந்த விதமான பதிலும் கிடையாது. காரணம், 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு யார் போய், அந்த பீரியடில் யாருமே அந்த கேள்வியை கேட்கல. ஸோ அதிகமான உயிரிழப்பு ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சுது அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். இது ஒரு கொலை முயற்சியா அப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் பிஸ்னஸ்மேனுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு. ஜேபி மார்கன் சின்ஸ் பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன், பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனாக இருக்கும்பொழுது அவருக்கு வந்து போட்டியாக இருந்த ஆட்கள்லாம் யார் அப்படின்னு சொன்னால், ஜேக்கப் ஆஸ்டர் அப்படிங்கிறவர், இஸ்டோர் ஸ்ட்ராட்டஸ் அப்படிங்கிறவனும், பெஞ்சமின் கூகன்ஹைம், ஸோ இவங்க எல்லாமே வந்து அந்த பீரியடில் இருந்த ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். இவர்கள் எல்லாருமே அந்த டைட்டானிக் கப்பலில் இருந்திருக்காங்க, ஜேபி மார்கனை தவிர்த்து. ஸோ இவர்கள் எல்லாமே அந்த கிராஷில் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு, இந்த 3 பேர்த்த கொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு நாடகம் நடத்தப்பட்டதா அப்படின்னும் இல்லை அப்படின்னா, வேறு எந்த ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக இந்த டைட்டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பலை பர்பஸ்ஃபுல்லாக மூழ்கடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல மர்மங்கள் இன்றளவும் வந்து நிறைய பேர் டைட்டானிக் உண்டான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய கேள்விகள் மட்டுமே வருதே தவிர இதற்குண்டான எந்த விதமான பதில்களும் கிடைக்கவில்லை. இந்த 100 வருஷம் பழசான இந்த கதை இன்றைக்கும் இதற்கு வந்து இதுதான் ரீசன்னு சொல்லக்கூடிய நிறைய ரீசனில் பல ஓட்டைகள் இருக்கிறதுனால இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதே விட்டுடுறாங்க. ஆனால் ஆர்வலர்கள் மட்டும் தேடி தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மர்மம் என்றைக்குமே வந்து கண்டிப்பாக கட்டவிழ்க்க போகிறதே கிடையாது. ஸோ இதுதான் வந்து டைட்டானிக் உண்டான ஒரு மர்மமான செய்தி. இது ஒரு தொடர்ந்து நிறைய கூட இருக்குது, பார்ப்போம், ஒரு வேறு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் என்ன தாட் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டாபிக் பேசணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் மீட் பண்ணுற வரைக்கும், நான் உங்கள் இடத்துல இருந்து தண்டபாணி, பை பை.